வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல், உண்மையான ஞானி எப்படி இருக்க வேண்டும், நாரதரின் கதை. திரிலோக சஞ்சாரியான நாரதர் ஒரு முறை காட்டு வழியே பயணம் செய்யும் பொழுது ஒருவர் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதை கண்ட நாரதர் அவரின் தவத்தை கலைக்க விரும்பாமல் அவரை கடந்து செல்ல நினைக்கையில், அவரோ, தேவரிஷியே, எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்டார் அந்த தவசீலர். சிறிது நேரம் பூமியை சுற்றி பார்த்துவிட்டு சொர்க்கத்திற்கு செல்வேன் என்றார் நாரதர். அப்படியானால் எனக்கு ஒரு உதவி செய்யுங்களேன், கடவுள் எனக்கு எப்பொழுது முக்தி அளிப்பார் என்று மறக்காமல் கேட்டு வாருங்கள் என்று கேட்டார். அதனை நாரதரும் ஏற்றுக்கொண்டார். அவரை கடந்து மற்றொரு இடம் சென்ற நாரதருக்கு அங்கே ஒருவரோ ஆடி பாடி கொண்டிருப்பதை கண்டார். நாரதரை கண்டதும், நாரதரே, எங்கே போகிறீர்கள் என்றார். அவருடைய பேச்சில் ஒரு விதமான அதிகாரமும் இருமாப்பும் தொனித்தது. நாரதர் சொர்க்கத்திற்கு என்றார். அப்படியானால் நான் எப்பொழுது முக்தி அடைவேன் என்று கடவுளிடம் கேட்டு வாருங்கள் என்றான். சரி என்று நாரதர் சொர்க்கம் சென்றார். மறுபடியும் பூ உலகம் வந்தார் நாரதர். கடந்த முறை பார்த்த தவசீலரை சந்தித்தார். நாரதரின் வருகையை உணர்ந்த அந்த தவசீலர் கண்விழித்தார். மிகவும் சந்தோஷப்பட்டு அவரை ஆவலுடன், சுவாமி, என்னை பற்றி கடவுளிடம் கேட்டு வந்தீர்களா என்றார். நாரதரோ புன் சிரிப்புடன், ஆமாம் தவசியே, நீ இன்னும் 4 தடவை இந்த பூமியில் பிறந்த பிறகுதான் உனக்கு முக்தி என்று கடவுள் கூறிவிட்டார் என்றார். உடனே தவசீலரோ அழத் துவங்கினார். எதற்காக அழுகிறாய் என்றார் நாரதர். சுவாமி, நான் இவ்வளவு கடுமையாக விடாமுயற்சியுடன் கடும் தவம் செய்து கொண்டிருந்தேன், கடவுள் இன்னும் மனமிறங்கவில்லை, இந்த நிலையில் நான் மேலும் 4 பிறவிகள் எடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டாரே, அப்படியானால் நான் பெரும் பாவி அல்லவா, அதனை நினைத்துதான் அழுதேன் என்றார். நாரதர் அங்கிருந்து நகர்ந்தார். திரும்பவும் ஆட்டமும் பாட்டமுமாக முன்னர் சந்தித்த மனிதனிடம் வந்தார். அவர் நாரதரிடம், என்ன நாரதரே, என் விஷயத்தை கடவுளிடம் கேட்டீரா என்றான். நாரதரும், கேட்டேன் கேட்டேன் என்றார். என்ன சொன்னார் என்றார் ஆவலுடன். நாரதரோ அமைதியாக, அதோ அந்த புளிய மரத்தை பார், அதில் எத்தனை இலைகள் இருக்கின்றனவோ அத்தனை பிறவிகள் உனக்கு இன்னும் உள்ளன, எனவே அதன் பிறகுதான் நீ முக்தி அடைவாய் என்று கடவுள் திட்டமட்டமாக கூறிவிட்டார் என்றார் நாரதர். ஆகா, இது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சிகரமான விஷயம், எனக்கு இவ்வளவு விரைவில் முக்தியா, என்னால் நம்பவே முடியவில்லையே என்று ஆடி பாடினான் அவன். இதனை கண்ட நாரதரோ திகைத்தார். அப்பொழுது அசரீரி ஒன்று ஒலித்தது. அன்பு மகனே, நான் உனக்கு இக்கணமே முக்தி தந்தேன் என்று அவனும் முக்தி அடைந்தான். இதனை பார்த்து கொண்டிருந்த நாரதரோ அசரீரியிடம் கேட்டார். உங்களின் செயல் அர்த்தம் எனக்கு புரியவில்லையே என்று கேட்டார். அதற்கு அசரீரியோ, விருப்பு வெறுப்பு அற்றவன்தான் உண்மையான ஞானி, அவனை கவலை, மகிழ்ச்சி, பயம், துக்கம், பாவ புண்ணியம் எதுவுமே பாதிக்காது, அவன் இறைவனுக்கு சமமானவன். இந்த மனிதன் தன்னுடைய ஆட்டம் பாட்டம் கூத்து போன்றவற்றை விடாப்பிடியாக செயல்படுத்தினான். நீர் அவனுக்கு புளிய மரத்தின் இலைகள் அளவுக்கு பிறவி எடுக்க வேண்டும், அப்பொழுதுதான் முக்தி என்று சொன்னீர்கள், அதற்காகவும் அவன் கலங்கவில்லை. ஆனால் தவசியோ 4 பிறவிகள் எடுப்பதையே கடினம் என்றார். ஆகவே அழுது கடவுளே இல்லை என்றும் எண்ணினான். ஆனால் இரண்டாவது மனிதனுக்கோ சகிப்புத்தன்மையுடன் பொறுமையும் இருந்தது, அதற்காகவே அவனுக்கு உடனடியாக முக்தி வழங்கினேன் என்றது அசரீரி. இந்த பதிலை கேட்ட நாரதருக்கோ ஐயம் தெளிந்தது. தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார். என்ன நேயர்களே, நாரதரை போல நீங்களும் அறிந்து கொண்டீர்களா உண்மையான ஞானி எப்படி இருக்க வேண்டும் என்று? மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.